சோடாவா? எதுக்கு? ஜீரணிக்கல. ஜீரணிக்கலையா? என்னத்த தின்ன? செத்த நாயகையை தின்னு விட்டியா? நான் கிட்ட வந்தாலே இந்த நாத்த நாருது. இந்தா எடுத்துட்டு ஓடி போயிரு. ஓடிரு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டுல நீ. சார் நீங்க மளிகை கடைக்கு வேலைக்கு வர்றீங்க. என்ன கலெக்டர் உத்தியோகம் பாக்குறீங்க நினைச்சீங்களா? அது வந்தனே. என்ன வந்தனே நோந்தனே. நீ சந்தைக்கு போறேன்னு தெரியுமில்ல? ஆமா. அப்புறம் என்ன லேட்டா வர? நீங்க தான வளகாம போவீங்க. என்ன நாங்க தான நோங்க தான கூட கூட பேசிட்டு இருக்க? பணம் கம்மியா இருக்கே. பொண்ணாத்தா சந்தைக்கு போகணே. ஒரு 500 ரூபாய் பணம் கைமாத்தா கொடு. என்கிட்ட ஏதியா ரூபா? அதானே. உன்கிட்ட போய் நான் கேட்டேன் பாரு. நீ என்னைக்கு கைமாத்து கொடுத்திருக்கற? நீ கைமாத்துற விவகாரமே வேறயாச்சே. வாயா. ஏன்டா என்ன பார்த்து விசில் அடிச்சா? அவரே அடிச்சனாரே. நீயா? யோ உனக்கு ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தியா போச்சு. வாங்கன கடனை திருப்பி கொடுக்க பக்கல்ல இவன் விட்டு விசில் அடிக்க சொல்றியா? நான் அடிக்கல, அவன் வாயாலே அடிச்சுக்கிட்டான். என்ன கிண்டல் பண்றியா? சந்தைக்கு போவனுங்க. நீ சந்தைக்கே போ, மந்தைக்கே போ. எனக்கு என்னயா சுத்த காளி பசங்களா பாக்க என்ன ரூபாய் பிடிக்க போறாரு? வா. ஏன் அக்கா கோழி குழம்பு வச்சிருக்கா? நீ சாப்பிடணும்னு சொன்னீல, சொல்லவே இல்லையே. சாப்பிடலாம் வா. ஐயோ போன வாரம் கோழி குழம்பு வச்சிருந்தாங்க, நான் சாப்பிடவே இல்லை, நோண்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நீ வரல, கோழி சரியா வேகல, அதுக்குண்டான ஒரு ஆயுதம் இருக்கு, அதை எடுத்து வர்றேன். வர்றேன் மோந்தா பாக்குறீங்க, சீக்கிரம் வாங்கண்ணே. வர்ற இருடி. இந்த பாரு உலக்க வாசனை வருது பாரு. உலக்க ஒடியா போட்டுட்டா உன்ன. என்ன விசிறி பிடிச்சி என்ன செய்றீங்க? பலகாரம் எல்லாம் சூடா இருக்கு, ஆத்திட்டு இருக்கேன். போடா ஈ அரிச்சிட்டு இருக்கு, ஓட்டிட்டு இருக்கேன். நீங்க ஆயிரம் சொல்லுங்க, ஈ எறும்பு இருந்தா எவன் வாங்குவான்? அட நம்ம கடை பலகாரம் சுத்தமான சர்க்கரையிலையும் சுத்தமான நெய்யிலையும் செஞ்சதுன்னு ஈ எறும்புக்கு தெரியுது, இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியலையடா. தெரிய வைக்கணும். எப்படி ஈ எறும்பு ஓட்டணும்? எங்கடா விடிஞ்சதுல இருந்து ஓட்டி பாக்குற, அது ஓட மாட்டேங்குதா? என்கிட்ட விடுங்க. நீ இரும்பு தானே அடிச்சிட்டு இருந்த, ஈ அடிப்பியா? எல்லாம் அடிப்பேன். அப்படியா? இல்லடே ஆண்டவா, என் பொண்டாட்டி மாவாட்டி வச்சிருக்கா, வடை சுடணுமா, அவளுக்கு தெரியாது. நான் போய் சுட்டு வச்சிட்டு வர்றேன், ஒரு 5 நிமிஷம் கடையை பாத்துக்க. இந்தா ஈ ஓடிக்கிட்டு. ஆமா வடையா உளுந்த வடையா? புளுத்த வடை, புழுவோடு இருக்குமல்ல. பொண்டாட்டிட்ட 2 கொடுத்து விடுங்க. பலகாரம் எல்லாம் குறைஞ்சுனா கை கால் இருக்காது. அப்படி இப்படி இதை விட்டு விட்டு விசில் எடுத்து வீசிக்கிட்டு இருக்கிறதா? அடடே உடனே சாகுதே, பரவாயில்லையே. மூட்டை பூச்சிதான் சாகுது நினைச்சேன், இது சாகுதே. அண்ணே அண்ணே என்னடா சும்மா நொன்னே நொன்னேன்னு கூப்பிட்டுக்கிட்டே? அடே ஆண்டவா என்னடா அது, ஒரு இயற்பு கூட காணோம். இத பாத்தீங்களா, தேனீக்கள். எப்படா 5 நிமிஷத்துல இவ்வளவு பிடிச்ச? அதான் ஆண்டவங்கிறது. என்னங்க அலங்காரம் எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு தாங்க கழுவி வச்சேன், இன்னைக்கு தாங்க சுட்டு வச்சேன். இவருக்கு 4 கிலோ மைசூர் பாக்கு, எனக்கு ஒரு 3 கிலோ பூந்தி கட்டி கொடுக்குறீங்களா? 7 கிலோ. கொஞ்சம் இருங்க, நிறுத்தி தரேன். புடிச்சுங்க. முத என் கடையில 7 கிலோ மொத்தமா வாங்கின ஆட்களே நீங்க 2 பேரும் தான். அதனால உங்க 2 பேருக்கும் ஒரு மைசூர் பாக்கு இனாமா தர்றேன். இங்க அடிச்சுக்காதீங்க, கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு தின்னுங்க. இங்க திங்கிறானுங்க. ஆண்டவா நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓஹோன்னு நடக்குதுடா. இனிமே பட்டைக்கெல்லாம் நீ போக வேண்டாம். அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட கூட 10 ரூபா கொடுக்குறாங்க. என்னங்கண்ணா மூஞ்சில தூசி? ஆண்டவா என்ன ஒரு கல்யாண கும்பலே திரண்டு வந்துட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் நம்ம கடை தேடித்தான் வந்துட்டு இருக்காங்க. சரக்கு வேற நான் கம்மியா போட்டுனேன். ஐயோ இன்னைக்கு கடையே காலியாக போகுது. வாங்க வாங்க. நீங்க எல்லாம் கல்யாண கோஷ்டியா இல்ல காது குத்து? யாரா குண்டலகேசி? நான் தாங்க. நீதானா? நான் தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 2 பேர் பலகாரம் வாங்கிட்டு போனாங்களே. ஆமா 7 கிலோ. அவங்க சொல்லித்தான் நீங்க வந்தீங்களா? அவங்க சொல்ற நிலைமையில இருக்காங்க. என்னத்தடா கலந்த? நெய் தாங்க கலந்த. நெய்க்கா உயிர் போக? அப்பவே சொன்னாங்க. என்ன ஈ எறும்புலா கிருஷ்ணாயில் வாடப்பட்டா போயிரும்னு. இவர் தாங்க இதை கொடுத்து சாகடிக்க சொன்னாரு. ஐயோ இத நான் பார்த்ததே இல்லைங்க, இன்னைக்கு தானங்க பாக்குறேன். அட பாவி, கடையா நடத்துற கடை பலகாரத்துல மூட்டை பூச்சி வந்து அடிக்க சொன்ன. ஐயோ நிறுத்துறியா? ஏயா உங்களால கடையை உடைக்க முடிஞ்சது, எங்க அண்ணன் மேல கை வச்சிருக்கீங்களா? வெச்சா என்ன பண்ணுவீங்க? எங்க வச்சு பாரு. இதோ வச்சிட்டேன். கை தானே வைக்க முடிஞ்சது. ஐயோ வேணாப்பா சாமி. அடே அடிச்சிட்டே நீ. அடிச்சா என்ன ஆச்சு? போடுங்க தர்மடி. ஏண்டா பசும்பாலுக்கு எருவு பால் கொடுத்த? இனிமே கடை நடத்த கூடாது. நான் என்னடா குறை வச்சேன்? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தனா? ஏன் 25 ஒரு சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் கொண்டாடி சேலை தின்னு இருக்கீங்க. சரி, அதுக்காக ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடி போய் தின்னு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கண்ணே. பாரு, இங்க ஒரு கழுத்தை குத்த வச்சு உட்காந்துட்டு வாயை கிண்டது. முதல்ல நான் கேட்கறது பதில் சொல்லுங்கண்ணே. என்றா வாங்கண்ணே. அட என்றா வாங்க. அது எனக்கு என்ன கூப்பிட்ட அண்ணே? ஒரு சின்ன சந்தேகம். அது என்றா அழிச்சுவாயா? தண்ணி எப்படி உண்டாகுது? அது மாரத்துல இருந்து உண்டாகுது. மாரத்துல இருந்து எங்க வருது? மலை மேல வருது. மலையில இருந்து எங்க வருது? பள்ளத்துக்கு வருது. பள்ளத்துல இருந்து எங்க போகுது? ஆத்துக்கு போகுது. ஆத்துல இருந்து எங்க போகுது? கடலுக்கு போகுது. கடலுக்கு போகுதுல. இத குடிங்க. இன்னைக்கு இதுல இதே தண்ணி தானே கடலுக்கு போகுது. அது என்ன உப்பு கறிக்கு? அகத்திய முனிவர் தீர்த்தம் கொடுத்த மாதிரி குடிச்சிட்டு அலும்பாணி பண்ற ஆளுடா. பதில் சொல்லிட்டு போனே. நான் பதில் சொல்ல முடியாது. கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? நான் பதில் சொல்ல முடியாது. சொல்லிட்டு போனேன். நான் பதில் சொல்றேன். கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா? இங்க இருந்து போக முடியாது. பதில் சொல்லிட்டு போனேன். ஐயோ, இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது. கடலுக்குள்ள கொப்பன் அண்டு வறுத்து தின்னுட்டு இருப்பான். அவங்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். பதில் சொல்லுங்க. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பழமே பாரு, பேச்ச பாரு, கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா உள்ள பாரு, ஏகத்தாளத்தை பாரு, லோலாய்த்தனத்தை பாரு. பாந்தனா கூறுக்கலாட்டி மிதிச்சு போடுவேன். எப்பதான் வந்தீங்க? அடியே வாடி வாஜோதி. அத்தை வந்திருக்கீங்க. வாஜோதி உள்ள வாங்கம்மா. இதுதான் கடையா? பின்ன இது வடையா? சைக்கிள் வச்சிருக்கீங்க? சைக்கிள் வச்சிருக்கேன். சைக்கிள் கத்து கொடுங்க மாமா. சைக்கிள் தானே ஓட்டிடுவோம். யாரு இது? இது வேலைக்காரனாயே. அந்த பக்கத்துல தினம் 50 பைசா கொடுப்பேன். எச்டி வச்சு எடுத்து குடிச்சிருவான். பேச நாயே. அந்த பக்கத்துல வா 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 வா. டேய், மொட்டாட்டி கேட்டானா தொடர்மான் கோயிலுக்கு நானும் ஜோதி சாமி கும்பிட போயிருக்கோன்னு சொல்லு. வேற ஏதாவது உழைக்க கொடுத்தா சும்மா புதுசா வந்த பொண்ணு முறைச்சு முறைச்சு பார்க்கலாம். அந்த பக்கம் திரும்படா. மூஞ்சி மோகர கட்டியும் பாரு. வா பிடிச்சா பிடிச்சுக்க. அவனை பார்க்காத. வெறும் வேட போக கூடாது. இந்தாங்க விளக்கமாரி சாத்துங்க. போறேன் போய் சாப்பிட்டு வரேன். யாரு? அக்கம் பக்கம் பார்க்காதே, ஆளை கண்டு மிரளாதே, இடுப்பை இடுப்பை ஓடிக்காதே, ஏண்டல் பாறை பிடிக்காதே. போலாமா? வா வா. போலீஸ்காரன் ஸ்டாப்னு சொன்னா பொட்டுன்னு போட்டுட்டு ஓடிரு. அக்கம் பக்கம் பார்க்காதே. ஐயோ, போட்டிடுவா போல் இருக்க. அந்த பக்கம் போகாத, இந்த பக்கம். ஏமாமா என்ன பிடிச்சிங்க? நான் நல்லா தானே ஓட்டுறேன். எங்க நீ நல்லா ஓட்டுற? ஏன் பாரு இப்படி அப்படி ஓடிக்கிற. சைக்கிள் என்ன சாதாரணமா? ஹெலிகாப்டர் கூட கத்துக்கலாம். சைக்கிள் ஓட்டுறது ஒண்ணு அவ்வளவு ஈஸி இல்ல. இறங்க, நான் நல்லா கத்து தர்றேன். ரைட்ல ஓடிச்சுக்க, லெப்ட்ல ஓடிச்சுக்க, அப்படியே ஸ்ட்ரைட்டா போ. எதிரில யாரு வந்தாலும் கண்டுக்காத. போ, பின்னால் சாஞ்சுக்கா. அப்படிதான். ஓட்டு ஓட்டு நல்லா. நீ கத்துக்கிட்ட நீ கத்துக்கிட்ட. என்னடி இது? என்ன இது? மாமா தான் எனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து தர சொன்னா. வீட்டுக்கு வாயா, வீட்டுக்கு வாயா. ராத்திரிக்கு உன்னை கவனிச்சுக்கிற. எத்தனை நாளைக்கு நீ சிங்கிளாவே ஓட்டிட்டு இருக்கிறது? இன்னைக்காவது டபுள்ஸ் போலான்னு நினைச்சு அதுக்குள்ள நீ வந்துட்டீங்க. இன்னைக்கு டபுள்ஸ் போக விட்டீங்க, நாளைக்கு உங்க ஆத்தாலையும் ஏத்தி வச்சு ட்ரிபிள்ஸ் போவாரு. அன்னைக்கு பாருங்க, உன் பின்னாலே ஓடி வந்துறான். பசுமாட்டு பால் கிடைக்கலையா? இல்லீங்களா? என்ன நொல்லைங்க? இன்னைக்கு பௌர்ணமி நாள்னு உனக்கு தெரியுமில்ல? பசும்பால் தான் வியாபாரமாகும். பசும்பால் தீந்து போச்சு. பார், எனக்கு தெரியாது. நிலா தேயறதுக்குள்ள எவன் வீட்டு மாட்டையாவது புடிச்சு கட்டி பாத்திரத்தோட வா. பாலை கறந்து எடுத்துட்டு வா. ஐயோ, மொத்தமா எறும்பு பால் தான் இருக்கு. இது எவன் தலையில கட்டுறது? ஏங்க பால் இருக்கா? பின்ன நான் என்ன விளக்கெண்ணெய வியாபாரம் பண்றேன்? ஒரு கேன் தான் வச்சிருக்கீங்க. இதுல என்ன பால் இருக்கு? எறும்பு பால் இருக்கு. அப்ப எனக்கு வேண்டாம். ஏய், ஏன் வேணாம்? எறும்பு பாலும் வேணாம். எங்க பெரியவர் பசும்பால் வாங்கிட்டு வர சொன்னாரு. எறும்பு பால் இருக்குன்னு, ஆனா பசும்பால் இல்லேன்னு நானா இருக்கா? அட கிறுக்கா, பொற மாசத்துல பிறந்தவனே, எதையும் முழுசா கேட்டு போங்கடா. ஏன்டா அவசரப்படுறீங்க? ஏண்டா புடுங்குற? என்ன எருமை பால் புடிக்கிறீங்க? பொறுமையா இருடா. இது எருமை பால் தான். இது என்ன பால்? எருமை பால். இப்ப என்ன பண்ற? ஊத்திட்டீங்க. என்ன மறுபடியும் எருமை பால் புடிக்கிறீங்க? அட மடையா, இது பசும்பால். அது எப்படி ஒரே கேடல பசும்பாலும் எருமை பாலும் இருக்கு? அதுதான் விஞ்ஞானம்ங்கிறது. ஒரே வயித்துல ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் பிறக்கிறது இல்லையா? ஒரே வாயில ஒரு இட்லி வடையும் சாப்பிடுறது இல்லையா? ஒரே மூஞ்சில ஒரு பொட்ட கண்ணு ஒரு நல்ல கண்ணு இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரே கேன்ல ஒரு பசும்பாலும் ஒரு எருமைப்பாலும் ஏன் இருக்க கூடாது? அது எப்படி இருக்குங்கிற அதான் விஞ்ஞானம்ங்கிற. அடே எருமைப்பாலுக்கு எடை ஜாஸ்தி, அது கீழே இருக்கும். பசும்பாலுக்கு எடை கம்மி, அது மேல மேந்துட்டு இருக்கும். இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துன்னு அது எருமைப்பால். அப்ப மேல மேந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோம்? கீழே வந்துருக்க. அதான் இப்போ உனக்கு பிடிக்க போற இது என்ன பாலு? பசும்பாலு. விஞ்ஞானம். நான் யாரை ஏமாத்தி வியாபாரம் பண்ணலப்பா, அதால தெரியுது. உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம். நிறைய புடிங்க, அதுவும் விஞ்ஞானம் தான். படா புலிப்பாண்டி, என்ன இந்த பக்கம் அண்ணன் இருக்காரான்னு பாத்து போலான்னு வந்தேன். என்ன துப்பாக்கி தொடச்சிக்கிட்டு இருக்கீங்க? இத தொடறதுக்கெல்லாம் ஒரு விவசாய வேணும், இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா. என்ன நாய் பல்ல கட்டிட்டு திற அத்திரடா சித்தப்பு. என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க, இந்த பல்ல பத்தி மட்டும் பேசாதீங்க. இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு. ஆமாடா, ஒரு பெரிய அலெக்சாண்டர், இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு. என்னடா வரலாறு? இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்ல அரிச்சிரும். புல்ல அரிக்கிறது பல்ல அரிக்கிறதெல்லாம் அப்புறம் பாப்போம், சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ்பேக் ஆரம்பமா? ஆமா. நம்ம ஊர் கரும்பு காட்டுக்குள்ள ஒரு ஒண்டி புலி சுத்திட்டு இருந்துச்சு. அது ஆட்ட அடிக்கிறதும் மாட்ட அடிக்கிறதும் அட்டாசம் பொறுக்க முடியல. இந்த ஊர்ல எவனுக்குமே துணிச்சல் வரல. எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது, துப்பாக்கி எடுத்தாரு, சல்லுன்னு போனாரு. கூட எங்க ஆத்தா போச்சு. ஏன் கொப்பனுக்கு சுட தெரியாதா? எங்க ஆத்தா நிறமாத கற்பிணி. வகுத்துக்குள்ள நான் இருந்தேன்னா எங்க ஆத்தா தலை மேல பானை இருந்துச்சு. எதுக்கு? புளிய சுட்டாத பானைக்குள்ள போடுறதுக்கு. வேட்டையை பாப்பா தண்ணி வைக்கும்ல, அதுக்குதான். இந்த இடம் தான் தெரியல இடம். மனச தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்? புலி சத்தம். நீ தான் கோத்தா வயித்து கூட்டிருந்தியா, உனக்கு எப்படி சத்தம் கேட்டது? எங்க ஆத்தா சொல்லிச்சுல. கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா? புலி பக்கத்துல வந்துச்சு. எங்க அப்பா புலிய பாக்குறாரு, துப்பாக்கியும் பாக்குறாரு, எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு. எந்த பக்கம் ஓடலாம்னா? இல்ல, இதுல இருந்து தோட்டா வெளியே வரல. எங்க அப்பா புலிய சுட்டுட்டாரு, புலி சுருண்டு விழுந்துருச்சு. சத்தம். புலி குட்டி போட்டுச்சா? இல்ல, நான் மறந்துட்டேன். நீ அந்த இடத்துல போறதுட்டியா? ஆமா. ஆனா எங்க அப்பாவும் எங்க ஆத்தாவும் என்ன பார்க்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க. இப்படி பேய் மாதிரி பிறந்தா எந்த தாய் தகப்பந்தா உன்னை பாப்பாங்க, அதான் அன்னைக்கே ஓடிட்டாங்க. அதுல சித்தப்பு ஒரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. பின்ன பார்க்க மாட்டாங்க? இப்படி ஒரு சனியம் பிறந்துருச்சே, இது எப்படி சாகடிக்கலாம்னு பாத்துருப்பாங்க. இந்த இடத்துலதான் புலிக்கு எனக்கு சென்டிமெண்ட் வந்துச்சு. புலி எனக்கு பால் கொடுத்துச்சு. அன்னையில இருந்து எனக்கு புலிப்பாண்டின்னு பேரு. இவர் பெரிய ஐயப்பசாமி. புலி வந்து மண்டி போட்டு இவருக்கு பால் கொடுத்தது. டேய் படுவா, இந்த பல்ல அத்தறிஞ்சிட்டு நாய் பல்ல கட்டிக்கிட்டு நாளையில இருந்து நீ நாய் பாண்டின்னு பேரை மாத்தி வச்சுட்டு அலையிற. இவ்வளவு வீரமா பேசுறீங்களா? புலி வந்தா சுடுவீங்களா? காட்றா புலிய. 10 அடி தூரத்துல புலி இருந்தாலும் சரி, பக்கத்துல வந்தாலும் சரி, இப்படியே மண்டை செதற அளவுக்கு சுடுறேன். ஒரு நாளைக்கு புலி வரதான் போகுது, அப்ப உங்க வீரத்தை கட்டுக்கு. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே. என்னடா தம்பி பாட்டெல்லாம் பலமா இருக்கு? அக்கா பாசமல சிவாஜி மாதிரி உன்னை கட்டி கொடுத்துதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்குன்னு ஒரு மாப்பிள்ள இது வரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே. நிச்சயமா ஒரு எலிச்சவாய மாட்டுவான் பாரு. பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது, பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது. ஐயா, நம்ம வீட்டுல பாத்திரம் இருக்குங்களா? இல்ல, பாத்திரமே இல்லையா? சரி போ. டே மூஞ்சுரு, நீ அந்த சைடு கத்து. டே பிரிச்சாளி, நல்ல மரத்து நல்லா பார்த்து கடையை போடு. நான் போய் ஏதாவது ஓட்டை ஓட சொல்லிருக்கான்னு விசாரிச்சுட்டு வர்றேன். சரிண்ணே. பாத்திரங்கள் இல்லையே பூ கனகாமரம் கதம்பா பூ வாங்கலையா? ஏன் எனக்கு முன்னால யாரும் வாங்கலையா? வாங்கிட்டாங்க, நீங்க வாங்குங்க. 4 நாளா என் பொண்டாட்டி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறான். இன்னைக்கு மல்லிகை பூ வாங்கிட்டு போய். ஏமா பூவு மல்லிகை பூ மூலம் என்ன விலை? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகிறதுக்கு பூ வாங்குறதுக்கு என்ன இருக்கு? இருக்கு என்ன? கல்யாணம் ஆனவர்னா 1 முழம் 3 ரூபாய், ஆகாதவர்னா 3 முழம் 1 ரூபாய். ஓ, இது அது குல்மாப்பேட்டை குல்லால கிடையா இருக்கு. அப்போ மனைவி மகாவை மறைச்சிட வேண்டியதுதான். நான் ஒரு கல்யாணமாகாத கன்னி பையன், எங்க அக்கா கல்யாணமாகாத கன்னி பொண்ணு. அப்போ ஜில்மாத்தா. அப்ப எத்தனை முழம் போட? ஒரு 10 ஜில்மாவை தாக்கு, 10 முழம் போடு. ஏ பூவே, உன் பேர் என்ன? செவ்வந்தி. என் பேர் அழகிராமன். சும்மாறா, ஹார்லிக்ஸ் பாட்டுக்கு லேப்பு சுத்துற மாதிரி உன் பேரை எந்த நாயிடா கேட்டுது? கல்யாணம் ஆகாதவரா இருக்காரு, அக்கா கைய வேற பிடிச்சிட்டாரு, மடக்கி போட்டுற வேண்டியதா. என்ன முழம் போட சொன்னா ஜான் போடுற? எங்க ஊர்ல இதான் முழம். ஓ, ஊருக்கு ஒரு முழம் இருக்குதாக்கும். ஆமா, கல்யாணம் ஆகலங்கிறீங்க, பூயா இருக்கு. மகாலட்சுமிக்கு மகாலட்சுமியா? பிள்ளையாருக்கு ரைட் சைடுல ஒண்ணு குக்காந்துருக்குமே எலியா? டே ஹார்லிக்ஸ் பாட்டில் எலி எங்காவது வீணை வாசிக்குமாடா? ஓ சாமியா, இந்தாங்க. அப்பா இல்லைங்க. என்ன ஜில்மாவா? இல்லைங்க, சாப்பிடாம போறீங்க. சாப்பாடா? ஆமா, 5 முழம் பூ வாங்கினா சாம்பார் சாதம், 10 முழம் வாங்கினா கோழி எட்டி சோறு போடுவோம். இது எங்க ஊர் பழக்கம். 15 முழம் வாங்கினா ஒரு பாட்டில் சாராயம் வாங்கி வைப்பீங்களாக்கு? இந்த சம்பிரதாயத்தை 18 பட்டியில நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, இந்த ஊர் பேர் என்ன? சாவடிச்சாம்பட்டி மாமா. வீட்டுக்கு வாயா, உன்னை பேசிக்கிறேன். எங்க உங்க பேர் என்னங்க? அதான் எங்க அக்கா விடல. மூடுற வாயா. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். தம்பி பாத்திர கடை வச்சிருக்காராம், பெரிய ஆள் தான். அமைக்கிறே நானே பாத்திரம். இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு சைடு அடிக்குது, இப்படி அடிக்கிறது வரும். கண்ணி பையன் கைப்பட்டது அப்படி வந்துருச்சு. உங்களுக்கு என்னாச்சு? கண்ணி பொண்ணு கையை பிடிச்சுன்னு எனக்கு இப்படி ஆயிடுச்சு. என்ன வைத்திய கொண்டு வந்துடுறேன். பரதேசி, இந்த இழுவு கட்ட விட்டுட்டு போறியேடா. அப்பா, ஊரு பேர் சொன்னே நான் உசாராயிருக்க கூடாதா? சாவடிச்சாம்பட்டின்னு சொன்ன அப்பவே நான் எல்லாத்துக்கும் தயாராயிருக்கணும். ஒரு துண்டு கோழிக்கு ஆசைப்பட்டு இந்த நாக்கு கேக்குதா? இப்ப நான் இவகிட்ட மாட்டிட்டேன். இவளுக்கு எப்ப கண்ணி கழியிறது அது வரைக்கும் நான் உட்கார்ந்து இருந்தேன்னா ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன கழிய வச்சிருவானுங்க. நான் ஓடி போயிடுறேன். எங்க ஓடுறீங்க? உங்க அக்காவுக்கு ரொம்ப இழுக்குது, அதான் பாக்க வந்தேன். அதான் வைத்தியர் கூட்டி வந்துடல, போங்க. உட்கார் உட்கார். ஐயோ தம்பி, நீ போய் நெருப்பு கொண்டுகிட்டு வா. எரிச்சிடலாமா? சும்மா இருப்பா, அதோட மிளகாயும் சேர்த்து கொண்டுகிட்டு வா. என்ன இது சைக்கிளுக்கு காத்து அடிக்குது? ஐயோ என்னடா இது? முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும், இப்ப 4-5 மிளகா போட்டிருக்கேன், வலிப்பு நிக்கலையே. ஓ, வியாதி முத்தி போச்சுதா? இனிமே இவ பொழைக்கிறது அவன் கையில தான் இருக்குது. எவன் கையில? ஆண்டவன் கையில. ஐயோ அக்கா, யோ பாத்திரம், நீ வந்தது எங்க அக்காவை கொல்ல பாத்துட்டியே. நான் என்னடா செஞ்சேன்? குறபடி என் மேல போட்டு போயிருக்கேன். செவந்தே செவந்தே. ஏய் மூஞ்சி இங்க இருக்குடா, மூஞ்சி ரெண்டு மூஞ்சியா இருக்கும். செவந்தே 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 செவந்தியமா. அட என்ன போச்சுத? விரல எடுத்துரு. ஐயோ விரல வை வை வை. தம்பி, என் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத அந்த வியாதி நீ விரல வச்சதும் உடனே நின்னு போச்சுத. உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது. நீ இதே மாதிரி ஒரு 4-5 நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு. அவ பொழைச்சுக்குவா. இவ பொழைச்சுக்குவா, என் விரல செத்து போயிடும். வைத்தியர, வெளியில தெருவில் போய் என் விரல மூலிகை சத்து இருக்குன்னு சொல்லிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பையன் பூரா லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான். இவ செத்தா என்ன, பொழைச்சா என்ன?